வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். கேரள அரசு தடுப்பணைகள் கட்டுவதை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும், முதல்வர் பழனிசாமி உறுதி. இரட்டை இலை சின்னத்தை முடக்க முடியாது, பன்னீர்செல்வம் நம்பிக்கை. ஆர்கே நகர் மார்க்சிய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் அறிவிப்பு. மக்கள் நல கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் வெளியேற்றம். ஆர்கே நகர் தொகுதி தேர்தல் அலுவலர் மாற்றம். பத்மஜாதேவிக்கு பதில் பிரவீன் நாயர் நியமனம். உத்தரகண்ட் முதல்வராக திரிவேந்திர சிங் ராவத் பதவியேற்பு. உத்தரப்பிரதேச முதல்வராக யோகி ஆதித்யநாத் தேர்வு. பவானி மற்றும் பாம்பாறு குறுக்கே தடுப்பணைகள் கட்டும் கேரள அரசின் நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். கோவையில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்று பேசிய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, ஆளும் கட்சியின் நிறை குறைகளை எடுத்துரைத்து குறைகளை களைவதே எதிர்க்கட்சிகளின் இலக்கணமாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அதை தவிர்த்து எதிர்க்கட்சியாக செயல்பட்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதை நோக்கமாக கொண்டு அரசியல் செய்வது மக்கள் விரோத செயல் என்றும் அவர் குறிப்பிட்டார். கேரள அரசு பாம்பாறு மற்றும் பவானி ஆற்றின் குறுக்கே மேற்கொண்டு வரும் அணை கட்டுமான பணிகளை உடனடியாக நிறுத்தி வைக்க வேண்டியும் மற்றும் காவிரி மேலாண்மை வாரியம் நடைமுறைக்கு வரும் வரையிலும் மற்றும் வழக்குகள் இறுதியாக்கம் பெறும் வரையிலும் கேரள அரசு காவிரி படுகையில் எந்த ஒரு திட்டங்களையும் செயலாக்கத்திற்கு எடுத்து கொள்ளக்கூடாது என அறிவுரை வழங்குமாறு கேட்டுக்கொண்டேன். இந்த அரசு எப்போதும் விவசாயிகள் பக்கம்தான் இருப்பதோடு அவர்களுக்கு அரணாகவும் விளங்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். முன்னதாக கோயம்புத்தூரில் 1,312 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட பணிகளை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இன்று தொடக்கி வைத்தார். 20.18 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், 6.36 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை அவர் திறந்து வைத்தார். பின்னர் குத்துவிளக்கேற்றி ஜெயலலிதா புகைப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். முன்னதாக காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை முதல்வர் ஏற்றுக்கொண்டார். விழாவில் பேரவை துணைத் தலைவர் பொள்ளாச்சி ஜெயராமன், உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி, தலைமைச் செயலர் கிரிஜா வைத்தியநாதன் உள்பட பலர் பங்கேற்றனர். இரட்டை இலை சின்னத்தை முடக்க முடியாது என்றும் அது தங்கள் அணைக்குத்தான் கிடைக்கும் என்றும் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய பன்னீர்செல்வம், வரும் 22ஆம் தேதி தேர்தல் ஆணையத்தின் முன்பு ஆஜராகி தங்கள் அணியின் நியாயமான வாதத்தை முன்வைத்து இரட்டை இலை சின்னத்தை பெறுவோம் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் ஆர்கே நகர் தொகுதியில் டிடிவி தினகரன் போட்டியிடுவது கட்சி சட்ட விதிகளின்படி செல்லாது என்றும் அவர் குறிப்பிட்டார். 22ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையம் இது குறித்து மேலும் விவரங்களை கேட்பதற்காக எங்களை நேரில் அழைத்திருக்கிறார். நாங்களும் டெல்லி சென்று எங்களுடைய நியாயமான கழக சட்ட விதிப்படி இருக்கின்ற நியாயமான வாதங்களை எடுத்து வைக்கிறோம். இரட்டையிலே முடக்கப்படுவதற்கு ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வடசென்னை மாவட்ட செயற்குழு உறுப்பினர் லோகநாதன் போட்டியிட உள்ளதாக மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் ஜி ராமகிருஷ்ணன் அறிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி தலைமை அலுவலகத்தில் மக்கள் நலக்கூட்டு இயக்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கட்சியின் தமிழ் மாநில செயலர் ஜி ராமகிருஷ்ணன், கம்யூனிஸ்ட் கட்சி செயலர் முத்தரசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களுடன் பேசிய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் ஜி ராமகிருஷ்ணன், ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பாக மக்கள் நலக் கூட்டு இயக்கத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மக்கள் நலன் சார்ந்த ஒரு கொள்கைக்காக போராட ஒரு மாற்று தேவைப்படுகிறது. அந்த மாற்று தேவை என்ற அடிப்படையில் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நடைபெற உள்ள ஆர்கே நகர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வடசென்னை மாவட்ட செயற்குழு உறுப்பினர், கட்சியினுடைய ஆர்கே நகர் தொகுதியினுடைய பகுதிக்கு உறுப்பினர் எங்கள் தோழர்
ஆர் லோகநாதன் அவர்கள் அவர்களை வேட்பாளராக நாங்கள் நிறுத்துகிறோம். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ஆதரவு அளிப்பது தொடர்பாக மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் முடிவு நாளை அறிவிக்கப்படும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் முத்தரசன் தெரிவித்தார். சென்னை தியாகராய நகரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் முடிவு குறித்து நாளை அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். இதனிடையே மக்கள் நல கூட்டு இயக்கத்தில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் விலகிவிட்டதாக அக்கட்சி வட்டாரம் தகவல் தெரிவித்துள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர்கள் தோழர் திருமாவளவன், ரவிக்குமார் இவர்களோடு கலந்து பேசி எத்தகைய முடிவை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம், இருவரும் மேற்கொள்ள இருக்கிறோம் என்பது குறித்து நாளைய தினம் உங்களுக்கு முறையாக அழைப்பு கொடுத்து அந்த பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் கூட்டத்தில் முறையாக தெரிவிப்பது என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலை நடத்தும் அலுவலராக பணியாற்றி வந்த பத்மஜா தேவி மாற்றப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக பிரவீன் நாயர் ஐஏஎஸ் அந்த பதவியில் நியமிக்கப்பட்டுள்ளார். ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தல் வரும் ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலராக பத்மஜா தேவி கடந்த 11ஆம் தேதி நியமிக்கப்பட்டார். கடந்த 16ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நிலையில் வேட்புமனுக்களை அவர் பெற்று வந்தார். இந்த நிலையில் கடந்த தேர்தலின் போது அதிமுகவுக்கு ஆதரவாக பத்மஜா தேவி செயல்பட்டதாக திமுக தரப்பில் தேர்தல் ஆணையத்திடம் புகார் மனு அளிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அலுவலர் பத்மஜா தேவியை மாற்றி தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அவருக்கு பதிலாக ஐஏஎஸ் அலுவலர் பிரவீன் நாயர் தேர்தல் நடத்தும் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னையில் நடந்த கார் விபத்தில் பலியான கார் பந்தய வீரர் அஸ்வின் சுந்தர் மற்றும் அவரது மனைவி நிவேதிதாவின் உடல்கள் உடற்கூறு ஆய்விற்கு பிறகு அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. சென்னை போரூர் ஆலப்பாக்கம் அஷ்டலட்சுமி நகரைச் சேர்ந்தவர் அஸ்வின் சுந்தர். இவர் தேசிய கார் பந்தயத்தில் சாம்பியன் பட்டம் வென்ற வீரர். அஸ்வின், நிவேதிதா இவரது மனைவி. இவர் தனியார் மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் தம்பதிகள் இருவரும் நேற்று நள்ளிரவில் BMW Z3 காரில் பட்டினப்பாக்கம் MRC நகரில் இருந்து போரூர் ஆலப்பாக்கத்திற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது MRC நகரில் சாலையில் நின்று கொண்டிருந்த கார் மீது அஸ்வின் சுந்தரின் கார் மோதி பிளாட்ஃபார்ம் அருகே இருந்த சுவருக்கும் ஒரு மரத்திற்கும் இடையில் சிக்கி தீப்பற்றியது. இதனால் காரின் கதவை திறக்க முடியாமல் அஸ்வின் சுந்தரும் நிவேதிதாவும் உள்ளேயே சிக்கிக் கொண்டனர். பின்னர் காரில் பற்றியிருந்த தீ அணைக்கப்பட்டு இருவரது உடல்களையும் அடையாறு போக்குவரத்து புலனாய்வு காவல்துறையினர் மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து தொடர்பாக 2 வழக்குகளை பதிவு செய்து காவல்துறையினர் விபத்திற்கான காரணம் குறித்து தொடர் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே உடற்கூறு ஆய்விற்கு பின்பு இருவரின் உடல்களும் அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. விபத்தில் பலியான கார் பந்தய வீரர் அஸ்வின் சுந்தர் 5 முறை தேசிய சாம்பியன் பட்டம் வென்றவர் ஆவார். தனது காதலியான மருத்துவக் கல்லூரி மாணவி நிவேதிதாவை கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் அஸ்வின் திருமணம் செய்து கொண்டார். நிவேதிதா இலங்கை தொழிலதிபரின் மகளாவார். அஸ்வின் அவரது பெற்றோருக்கு ஒரே மகனாவார். விபத்தில் சிக்கி எரிந்து எலும்பு கூடான அஸ்வினின் சொகுசு கார் சுமார் 70 லட்சம் ரூபாய் இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விதமான விபத்து நேரிட்டாலும் உயிருக்கு ஆபத்து ஏற்படாத வகையில் பாதுகாப்பு அம்சங்கள் நிறைந்த அந்த வெளிநாட்டு கார் தீப்பற்றி எரிந்ததற்கான காரணம் குறித்து தொழில்நுட்ப வல்லுநர்களின் ஆலோசனைகளை பெறும் முயற்சியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இலங்கை கடற்படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட மீனவர் பிரிட்ஜு குடும்பத்தினருக்கு 5 லட்சம் ரூபாயும் படுகாயமடைந்த மற்றொரு மீனவர் குடும்பத்தினருக்கு 1 லட்சம் ரூபாயும் நிவாரண நிதியாக தமிழக அரசால் வழங்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கடந்த 6ஆம் தேதி ராமேஸ்வரத்தை ஒட்டியுள்ள கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அவர்களை நோக்கி இலங்கை கடற்படையினர் சுட்டதில் மீனவர் பிரிட்ஜோ கொல்லப்பட்டார். மற்றொரு மீனவரான சரண்குமார் என்பவர் படுகாயமடைந்தார். இதனையடுத்து இருவரின் குடும்பத்தினருக்கும் நிவாரண நிதி வழங்கப்படும் என முதல்வர் பழனிசாமி அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மணிகண்டன் இன்று தங்கச்சி மடத்திற்கு சென்று பிரிட்ஜோ குடும்பத்தினரிடம் 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். இதேபோல் படுகாயமடைந்த செருண்குமார் குடும்பத்திற்கு 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் வழங்கப்பட்டது. மரணமடைந்த பிரிட்ஜோவின் குடும்பத்திற்கு தமிழக அரசின் சார்பாக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த அந்த 5 லட்சம் ரூபாய் உதவித்தொகையையும், காயமுற்ற சரவணுக்கு 1 லட்சம் ரூபாய் அந்த உதவித்தொகையை இன்றைக்கு அவங்க தாயாரிடத்திலும் தந்தையிடத்திலும் கொடுத்து எங்களுடைய ஆறுதலையும் தெரிவித்து தமிழகத்தில் வாழுகின்ற, குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் வாழுகின்ற மீனவர்களுக்கும் அம்மாவினுடைய அரசு என்றைக்குமே உறுதுணையாக இருக்கும்.
உத்தரகண்ட் மாநிலத்தின் 9வது முதல்வராக பாரதிய ஜனதாவின் திரிவேந்திர சிங் ராவத் இன்று பதவியேற்றார். அவருக்கு மாநில ஆளுநர் கிருஷ்ணாகாந்த் பால் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். உத்தரகண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் மொத்தமுள்ள 70 இடங்களில் 57 இடங்களை பாரதிய ஜனதா கைப்பற்றியது. இதனையடுத்து 5 ஆண்டுகளுக்கு பிறகு உத்தரகண்ட் மாநிலத்தில் பாரதிய ஜனதா ஆட்சி பொறுப்பேற்கிறது. தலைநகர் டேராடூனில் நேற்று நடந்த பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக 56 வயதான திரிவேந்திர சிங் ராவத் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன்பின் ஆளுநர் கிருஷ்ணகாந்த் பாலை சந்தித்து திரிவேந்திர சிங் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். ஆளுநர் அனுமதி வழங்கியதை அடுத்து இன்று பிற்பகல் 3 மணியளவில் உத்தரகண்ட் மாநிலத்தின் 9வது முதல்வராக திரிவேந்திர சிங் ராவத் பதவியேற்றார். ராவத்துடன் 9 அமைச்சர்களும் பதவியேற்றனர். டேராடூனில் உள்ள அணிவகுப்பு திடலில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், பாரதிய ஜனதா தேசிய தலைவர் அமித் ஷா மற்றும் மத்திய அமைச்சர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர். ईश्वर की शपथ लेता हूँ कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति ऐसा करना अपेक्षित हो मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूँगा। உத்தரப்பிரதேச மாநிலத்தின் புதிய முதல்வராக யோகி ஆதித்யநாத் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 2 துணை முதல்வர்களை உள்ளடக்கிய பாரதிய ஜனதா அமைச்சரவை நாளை பதவியேற்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா 312 தொகுதிகளிலும் அதன் கூட்டணி கட்சிகள் 13 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றன. உத்தரப்பிரதேசத்தில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு பாரதிய ஜனதா தனிப்பெரும்பான்மையுடன் மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ளது. தேர்தல் முடிவுகள் வெளியாகி 1 வாரமாகியும் முதல்வரை தேர்ந்தெடுக்க இயலாமல் இழுபறி நிலைமை நீடித்தது. இந்த நிலையில் புதிய முதல்வராக தேர்வு செய்வதற்காக லக்னோவில் பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்று மாலை நடைபெற்றது. மேலிட பார்வையாளராக மத்திய அமைச்சர் வெங்கைய நாயுடு கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் கோரக்பூர் தொகுதி பாரதிய ஜனதா மக்களவை உறுப்பினர் யோகி ஆதித்யநாத் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. மேலும் உத்தரப்பிரதேச மாநில பாரதிய ஜனதா கட்சித் தலைவர் கேசவ பிரசாத் மௌரியா மற்றும் தினேஷ் சர்மா ஆகிய இருவரும் துணை முதல்வர் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். யோகி ஆதித்யநாத் இன்று இரவு ஆளுநரை சந்தித்து ஆட்சியமைக்க அழைக்குமாறு கடிதம் வழங்குவார் என்றும் அதனைத் தொடர்ந்து அவரின் தலைமையில் பாரதிய ஜனதா அரசு நாளை பிற்பகல் பதவியேற்கும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. 25 கோடி ரூபாய் மதிப்புள்ள மரகதலிங்கம் பறிமுதல். கடத்த முயன்ற ஒரு பெண் உள்பட 5 பேர் கைது. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இலங்கை இனப்படுகொலைக்கு எதிராக சென்னையில் இன்று நடந்த இலங்கை தூதரகத்தை முற்றுகையிட நடந்த போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக நடந்த இனப்படுகொலையை கண்டித்து இலங்கை தூதரகத்தை முற்றுகையிடும் போராட்டம் சென்னை வள்ளுவர்கோட்டம் பகுதியில் இன்று நடந்தது. மதிமுக பொதுச்செயலர் வைகோ, வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் தா வெள்ளையன், திரைப்பட இயக்குநர் புகழேந்தி உள்பட பலர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து இலங்கை தூதரகம் நோக்கி செல்ல முயன்றனர். காவல்துறையினர் அவர்களை தடுத்தபோது அவர்கள் சாலை மறியலில் இறங்கினர். அதையடுத்து 200க்கும் மேற்பட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். ஆர்ப்பாட்டத்தின் போது செய்தியாளர்களுடன் பேசிய வைகோ, இலங்கைக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் அவையில் நடக்கும் வாக்கெடுப்பில் இந்தியா ஆதரவாகவோ வாக்கெடுப்பை புறக்கணித்தோ துரோகம் செய்யக்கூடாது என்று தெரிவித்தார். இந்தியா என்ன செய்ய போகுதுன்னு பார்க்குறோம். இந்தியாவும் இலங்கை ஆதரிக்கலாம்னு இங்கே பேசுகிறாங்க. ஓட்டெடுப்பில் கலந்துக்கிடாமல் நடுவில் வச்சு ஏமாத்திர வேலையை செய்யாத. ஆதரித்து ஓட்டு போட்டேன்னா அதை விட அயோக்கியத்தனம் எதுவும் கிடையாது. நீ நடுநிலை வகிக்கிறேன்னு வெளியே வந்தால் அதுவும் துரோகம்தான். எழுத்து ஓட்டு போடு. 2 வருஷம் டைம் கொடுக்கணுங்கிறது மட்டும் இல்லை, இலங்கை சர்க்கார் அனுமதி பெற்றுத்தான் யாரும் விசாரணைக்கு உள்ளே நுழைய முடியும். கேரள அரசு போன்று தமிழக அரசும் அந்நிய குளிர்பான நிறுவனங்களுக்கு தடை விதிக்க வேண்டுமென நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தினார். திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றில் இருந்து கங்கை கொண்டானில் உள்ள தனியார் குளிர்பான நிறுவனங்களுக்கு தண்ணீர் வழங்க உத்தரவிட்டதை எதிர்த்து பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் திருநெல்வேலி ரயில் நிலையமும் நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சீமான் கலந்து கொண்டார்.
பின்னர் தாமிரவரணி ஆற்றில் உபரிநீரே இல்லாத நிலையில் மக்களே குடிநீருக்காக குடத்தோடு அலையும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஏதோ ஆழ்குழாய் கிணறு வச்சு கொஞ்சம் விவசாயம் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதையும் காலி பண்றதுக்கான வேலை நடக்குது. கேரள அரசு வந்து இப்போ இந்த அந்நிய குடிமானங்கள் தயாரிக்கிற இது வந்து தடை செஞ்சிருக்கு. அதுபோல் எங்களுடைய அரசும் வணிக பெருமக்கள் விற்கிறதுலேன்னு முடிவெடுத்திருக்கிறாங்க. பெரிய மகிழ்ச்சி. அதே போல் எமது மக்களும் அதை வாங்கி நுகர்வதில்லை, பருகுவதில்லைன்னு முடிவெடுத்திருக்கிறாங்க. ஆனால் என் நிலத்தில் உற்பத்தி செய்வதற்கும் தடையை இந்த அரசு விதிக்கணும். அதுக்காக தான் இந்த கோரிக்கை வச்சு இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். கடன் மதிப்பீடு இல்லாமல் வங்கிகளில் இருந்து கடனை பெற முடியாது என்பது குறித்த விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்பட வேண்டும் என்று பிரபல கடன் மதிப்பீட்டு நிறுவன மேலாளர் நடராஜன் குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று வேந்த டிவி செய்தியாளர்களுடன் பேசிய கிரிஃப் கடன் மதிப்பீட்டு நிறுவன மேலாளர் நடராஜன் குமார் கடன் மதிப்பீடு குறித்த விளக்கங்களை தெரிவித்தார். அப்போது கடனை முறையாக திருப்பிச் செலுத்துவோருக்கான கடன் மதிப்பீடு இருந்தால்தான் வங்கிகளில் கடன் பெற முடியும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் இதுபோன்ற விழிப்புணர்வு மக்களிடையே இல்லாத காரணத்தில்தான் வங்கி கடன் கிடைக்காத போது மக்கள் காரணம் தெரியாமல் அவதிக்குள்ளாவதாகவும் நடராஜன் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் இதுபோன்று 4 நிறுவனங்கள் ரிசர்வ் வங்கியின் ஒப்புதலின் பேரில் இயங்கிக் கொண்டிருப்பதாகவும் நடராஜன் தெரிவித்தார். கடன் மதிப்பீடு என்றது கிரெடிட் ரிப்போர்ட்னு சொல்லுவோம். கிரெடிட் ரிப்போர்ட்டும் எப்படின்னா வந்து ஒவ்வொரு லோன்லையும் நீங்கள் எப்படி ஒழுங்காக கட்டினீங்களா இல்லையா அதுக்கெல்லாம் சேர்த்து லாஸ்ட்டில் வந்து ஒரு டோட்டல் மார்க்ஸ் மாதிரி கொடுக்கறது தான் வந்து கடன் மதிப்பெண். அந்த மதிப்பெண் வந்து அதனால தான் வந்து லோன் உங்களுக்கு கொடுக்க முடியுமா முடியாதான்னு வங்கி நிர்ணயம் செய்யும் போது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி வந்து கிரெடிட் ரிப்போர்ட்னா என்ன, அது என்னோடய ரிப்போர்ட் என்ன சொல்லுது, இன்கேஸ் கம்மியாக இருந்தால் அதை எப்படி வந்து நான் வந்து சரி செய்கிறது, அந்த ரிப்போர்ட் எப்படி சரி செய்கிறது என்று உங்களுக்கும் தெரியும். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் 14வது நாளாக போராட்டம் தொடரும் நிலையில் அங்குள்ள மக்கள் தங்களது வீடுகளை காலி செய்து அகதிகளாக வெளியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக வடகாட்டில் 14வது நாளாகவும் நல்லாண்டர்கொள்ளையில் 31வது நாளாகவும் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் இன்று வடகாடு கிராம மக்கள் வீடுகளை காலி செய்து ஆடு மாடுகளுடன் அகதிகளாக வெளியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தோடன்பட்டி, இஸ்லாமியர் தெரு, தனலட்சுமிபுரம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் சந்தைப்பேட்டையில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு போராட்டம் நடைபெறும் இடத்திற்கு சென்றனர். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை முழுவதுமாக கைவிடும் வரை தங்களது போராட்டம் தொடரும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நல்லாண்டர் கொல்லை கிராம மக்களும் 31வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 50க்கும் அதிகமான பெண்கள் மற்றும் குழந்தைகள் பிச்சை எடுக்கும் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். சேலத்தில் இருந்து கோயம்புத்தூர் வழியாக வெளிநாட்டிற்கு கடத்த முயன்ற 25 கோடி ரூபாய் மதிப்பிலான மரகத லிங்கத்தை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இது தொடர்பாக ஒரு பெண் உள்பட 5 பேரை கைது செய்துள்ளனர். சேலம் மாவட்டம் இரும்பாலை அருகே உள்ள பால்பனை பகுதியில் ஒரு கும்பலிடம் மரகத லிங்க சிலை ஒன்று இருப்பதாகவும் அதனை வெளிநாட்டிற்கு கடத்த முயல்வதாகவும் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அந்த கும்பலை கண்காணித்து வந்த காவல்துறையினர் சேலம் இரும்பாலை அருகே அழகு சமுத்திரம் என்ற பகுதியில் காரில் மரகத லிங்க சிலையை கடத்தியவர் சுற்றி வளைத்தனர். அவர்களிடமிருந்து 7 கிலோ எடை உள்ள 25 கோடி ரூபாய் மதிப்பிலான மரகத லிங்க சிலையை பறிமுதல் செய்தனர். காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பழமையான கோவில் ஒன்றிற்கு சொந்தமான சிலை என தெரியவந்தது. சிலை கடத்தல் தொடர்பாக வள்ளி என்ற பெண் உள்பட 5 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். வெளிநாட்டுக்கு போகிறத கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாக அதனுடைய பேஸே உடச்சி எரிஞ்சிருக்கோம். எக்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்கள்ல, எக்ஸ்போர்ட் ஆஃப் ஐடல்ஸை கம்ப்ளீட்டாக உடச்சாச்சு. திருட்டை தடுக்கிறதுங்கிறது அந்த இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகளுடைய பொறுப்பு. அவங்க நல்லா பண்ணுவார் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை, கண்டிப்பாக பண்ணுவாங்க. அவங்க தான் அதை தடுக்கணும். இது கோயில் சிலையில் இருக்கிறது போலீஸில் மட்டும் ஷிஃப்ட் பண்ண முடியாது. அது சம்மந்தப்பட்ட துறை இருக்குது கோயிலுக்கு, அந்த துறையில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஏற்கனவே நல்லா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும். சிலை தடுப்பு பிரிவு சிஐடியிலேருந்து எங்களுக்கு ஒரு தகவல் வருது. என்னென்னா ஒரு சிலையை வந்து கைமாற்றுறதா ஒரு தகவல் வருது. அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா வள்ளின்னு ஒரு லேடி அண்டு 4 அதர் மேல் அக்யூஸ்டு, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரகதலிங்கம், இந்த 7 கிலோ மரகதலிங்கம் அவங்க பொசிஷன்லேருந்து கைப்பற்றணும். அவங்கள வந்து இப்போ தாரமங்கலம் காவல் நிலையத்தில் கொண்டு வந்து வச்சு விசாரிக்கிறது கொண்டு வந்திருக்கோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் கத்தியால் குத்தியதில் ஒருவர் காயமடைந்தார்.
மாஞ்சான்விடுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 70க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்த பள்ளியின் பிளஸ் டூ மாணவர்களான முத்துக்குமார் மற்றும் சக்திவேலு ஆகியோருக்கிடையே நீண்டகால முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் இன்று பள்ளியில் நடைபெற்ற இயற்பியல் பாடத்திற்கான சிறப்பு வகுப்பில் கலந்து கொள்வதற்காக முத்துக்குமார் வந்தார். பள்ளி அருகே அவரை வழிமறித்த சக்திவேல் வாய் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து இருவருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்ட நேரத்தில் சக்திவேல் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து முத்துக்குமாரை கடுமையாக தாக்கியுள்ளார். அவரின் அலறல் சத்தம் கேட்டு பக்கத்தில் இருந்தவர்கள் விரைந்து வந்து படுகாயமடைந்த முத்துக்குமாரை மீட்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த ஆலங்குடி காவல்துறையினர் முனைப்பான விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். நான் வந்து மாஜம்பி ஸ்கூலில் படிக்கிறேன். அது போன ஒன்பதாம் படிக்கும்போது சண்டை, அதை காரணத்தை வச்சு தான் இப்போ நான் கிழிச்சது. இன்றைக்கி வந்து பிசிக்ஸ் ஸ்டடி படிக்க போனேன், பரிச்சதுனால எப்போதும் போயிட்டு படிக்கிறது, அதனால் படிச்சுக்கிட்டு அவன் இருந்தாப்பில் ரோட்டில் வச்சு இது பண்ணி விட்டான், கிழிச்சு விட்டான். அவனும் அதே ஸ்கூலில் தான் படிக்கிறான். இங்கே பள்ளிக்கூடத்துக்கு போகிற வழியில் வச்சு கிழிச்சு விட்டான். விழுப்புரம் வேலூர் வழியாக சோதனை ஓட்டமாக இயக்கப்படும் விரைவு ரயிலை நிரந்தரமாக இயக்க வேண்டும் என திருவண்ணாமலை மாவட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் வேலூர் இடையே புதிய மின்சார ரயில் இன்று முதல் இயக்கப்படுகிறது. விழுப்புரத்தில் காலை 7:15 மணிக்கு புறப்பட்ட ரயில் திருவண்ணாமலைக்கு காலை 8:38 மணிக்கு வந்தடைந்தது. திருவண்ணாமலைக்கு வந்த புதிய ரயிலை பயணிகள் வரவேற்கும் வகையில் இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். சோதனை ஓட்டமாக தொடங்கப்பட்டுள்ள விரைவு ரயில் சேவை வரும் 31 தேதி வரை இயக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதிய விரைவு ரயில் சேவை மாணவர்களுக்கும் அலுவலக ஊழியர்களுக்கும் பயனுள்ளதாக இருப்பதால் இதனை நிரந்தரமாக இயக்க வேண்டுமென பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ட்ரெயின் வந்து எங்களை மாதிரி ஆஃபீஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. புதுசாக ட்ரெயின் மாதிரி ரொம்ப நாள் கன்னியூ பண்ணணும். இந்த டெமோ எடுத்துக்கூடாது, இல்லை கன்னியூ பண்ணால் எல்லாத்தையும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டே டைமில் இந்த ட்ரெயின் விட்டால் எங்களை ட்ரெயினே கிடையாது. ஏன்னா ஈவினிங் தான் ட்ரெயின் இருந்துச்சு. காலைல 6 விட்டால் திரும்ப ஈவினிங் ட்ரெயின் இருந்தது. இந்த ட்ரெயின் வந்து இப்போ 8:30 பண்ணுற டைம் இருந்து ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை கன்னியூ பண்ணுங்கள் ஆசைப்படுறோம். திருவள்ளரை அருள்மிகு செந்தாமரை கண்ணன் பங்கஜவல்லி தாயாருடன் திருவரங்கம் வடதிருக்காவிரியில் எழுந்தருளியதை திரளான பக்தர்கள் தரிசித்தனர். திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் வட்டம் திருவள்ளரையில் அருள்மிகு செந்தாமரை கண்ணன் கோவில் உள்ளது. இங்கு பங்குனி உற்சவ விழா கடந்த 16 தேதி தொடங்கியது. இதன் 3 நாள் திருநாளன்று திருவரங்கம் வடகாவிரியில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் வைபவம் நடைபெற்றது. இதன்படி இன்றதிகாலை திருவள்ளரை திருக்கோவிலில் இருந்து பல்லக்கில் பங்கஜவல்லி தாயாருடன் புறப்பட்ட செந்தாமரை கண்ணன் திருவரங்கம் வடகாவிரியில் உள்ள ஆசன மண்டபத்தை வந்தடைந்தது. அங்கு திருவரங்கம் திருக்கோவிலில் இருந்து வந்த மாலை வஸ்திரங்கள் மரியாதை செலுத்தப்பட்டு சிறப்பு அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். நாளை அதிகாலை புறப்பட்டு மறுபடியும் திருக்கோவிலை சென்றடையும் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளுவர் 10 பிரம்மோற்சவம் நடக்குது, அதுக்கு சேவிக்க வந்தோம். எல்லாரும் ரொம்ப நல்லா சேவிச்சோம். இப்போ வந்து சேவிச்சா நல்ல நிம்மதி திவ்யமாக சேவிக்கலாம். 3 திருநாள் நடக்குது. எல்லா கோவிலேருந்து சகல மரியாதையும் பெருமாளும் தருவாங்க. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 3 டெஸ்ட் இந்தியா 6 விக்கெட் இழப்பிற்கு 360 ரன்கள். விவரம் விளம்பர அடை விளைக்கும் திறன். செய்திகள் தொடர்கின்றன. ராஞ்சியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 3 நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 360 ரன்கள் எடுத்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் மோதும் 3 டெஸ்ட் போட்டி ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நடைபெற்று வருகிறது. டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்த ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 451 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து நேற்று முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி நேற்றைய ஆட்ட நேர முடிவில் 1 விக்கெட் இழப்பிற்கு 120 ரன்கள் எடுத்திருந்தது. தொடர்ந்து 3 நாள் ஆட்டத்தை தொடர்ந்த இந்திய அணி 3 நாள் ஆட்ட நேர முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 360 ரன்கள் எடுத்துள்ளது. டெஸ்ட் போட்டியில் தனது 11th சதம் அடித்த சட்டீஸ்வர் புஜாரா 130 ரன்களுடனும் விருத்மன் சாகா 18 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர். ஆஸ்திரேலிய அணி தரப்பில் பர்கமின்ஸ் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இந்திய அணிக்கு 4 விக்கெட்டுகள் உள்ள நிலையில் 91 ரன்கள் பின்தங்கியிருக்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கேரள அரசு தடுப்பணைகள் கட்டுவதை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். முதல்வர் பழனிசாமி உறுதி. இரட்டை இலை சின்னத்தை முடக்க முடியாது, பன்னீர்செல்வம் நம்பிக்கை. ஆர்கே நகர் மார்க்சிய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் அறிவிப்பு. மக்கள் நல கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் வெளியேற்றம். ஆர்கே நகர் தொகுதி தேர்தல் அலுவலர் மாற்றம்.
பத்மஜா தேவிக்கு பதில் பிரவீன் நாயர் நியமனம். உத்தரகண்ட் முதல்வராக திரிவேந்திர சிங் ராவத் பதவியேற்பு. உத்தரப்பிரதேச முதல்வராக யோகி ஆதித்யநாத் தேர்வு. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.